ஒரு நாடு வளரணும்னா அதோடைய அறிவியல் வளர்ச்சிக்கு பங்காற்றணும் அப்படின்னா ஆர்&டின்னு சொல்லக்கூடிய இந்த ரிசர்ச்சுக்கு, இந்த ஆய்வுகளுக்கு வந்து செலவு பண்ணணும். நம்ம இந்தியாவில் ஆராய்ச்சிகளுக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. நம்மளுடைய ஜிடிபி ஒட்டுமொத்த உற்பத்தியில நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா அதுல நம்ம எவ்வளவு ரூபாய் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு செலவு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.64, அதாவது வெறும் 64 பைசா தான். 100 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம்னா 64 பைசா தான் இந்த மாதிரி ஆய்வுகளுக்காக நம்ம செலவு பண்றோம். சொல்ல போனா நம்மளை விட ரொம்ப பின்தங்கிய நாடுகளான பிரேசில் இருக்குல்ல, அவங்க வந்து 1.2% அவங்களோட ஜிடிபியில இருந்து ஆய்வுகளுக்காக செலவு பண்றாங்க. சவுத் கொரியா வந்து 1.1% ஒதுக்குறாங்க, ஆனா இந்தியா வெறும் 0.64% தான் ஆராய்ச்சிகளுக்காக ஒதுக்குறாங்க. இதனால இந்தியாவில எந்தெந்த துறையில அடி வாங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய வேளாண் ஆய்வு மையம் ICAR, இந்திய தொழில் அறிவியல் ஆய்வு மையம் CSIR, அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுத்துறை DST, உயிரி தொழில்நுட்ப ஆய்வகம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ICMR, இப்படி இந்த எல்லா துறைகளுக்குமான நிதி பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு. இப்படி அறிவியல் ஆராய்ச்சிக்கான நிதியே குறைஞ்சிட்டே வந்தா இங்க கண்டுபிடிப்புகள் எப்படி உண்டாகும், இங்க எப்படி வந்து சயின்டிஸ்ட் உருவாங்க? சைனாவில 100,000 பேர்ல 10,000 பேர் சயின்டிஸ்டா இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில 100,000 பேருக்கு 2,000 சயின்டிஸ்ட், இஸ்ரேல்ல 100,000 பேருக்கு 8,342 பேர் சயின்டிஸ்ட், ஸ்வீடன்ல 100,000 பேருக்கு 7,597 பேர் சயின்டிஸ்ட், சவுத் கொரியால 100,000 பேருக்கு 7,498 பேர் சயின்டிஸ்ட். இப்போ இதுவே இந்தியாவோட கவுண்ட் சொல்ல போறேன். 2001 23 வருஷத்துக்கு முன்னாடி 100,000 பேருக்கு 1,001 பேர் சயின்டிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. இதுவே ஒரு 20 வருடம் கழிச்சு 2021 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 100,000 பேருக்கு வெறும் 255 சயின்டிஸ்ட் தான் உருவாகிறாங்க. பிரிக்ஸாக இருக்கட்டும், G20 நாடுகளாக இருக்கட்டும், அதில் இருக்கிறதுலேயே இந்தியா தான் அறிவியல் ஆய்வுகளில் ரொம்ப மோசமாக பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட இந்தியாவில் 100 செயல்திட்டங்களை முன்வைக்கிறோம் அப்படின்னா அதில் 7க்கு கூட நம்ம வந்து நிதி ஒதுக்கிறது இல்லை. நீங்களாகவே முன்னின்று ஏதாவது கடன் வாங்கி செயல்படுத்தினா பின்னாடி நாங்கள் நிதி கொடுக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனுசந்தன் தேசிய ஆய்வு அமைப்பு இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 50,000 கோடி வந்து கடன் கேட்கறாங்க இந்திய ஆய்வுகளுக்காக. இதுல இந்திய அரசு என்ன செஞ்சாங்க அப்படின்னா 50,000 கோடிக்கு வெறும் 2,000 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. 36,000 கோடியை வந்து நீங்க தனியார் முதலீட்டா வாங்கிக்கோங்க, ஏதாவது தனியார் நிறுவனங்கள்கிட்ட முதலீடா வாங்கிக்கோங்க, மீதி 12,000 கோடியை வந்து அரசின் கடனா நீங்க வாங்கிட்டு குறைந்த வட்டியில நீங்க திரும்ப கொடுத்தா போதும் அப்படின்னு 50,000 கோடியை வந்து பிரிச்சு பிரிச்சு இப்படி இப்படி வாங்கிக்கோங்க அப்படின்னு கை காட்டி விட்டாங்க.